இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் சர்ஃபேஸஸில் ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ் மேலே ஃப்ளூயிட் என்ன ப்ரெஷர் அப்ளை பண்ணும், என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் மேலே என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், அதை பேஸ் பண்ண ரெண்டு ப்ராப்ளம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, லெட் மீ கெட் இன் டு த வீடியோ. த ஃபஸ்ட் ப்ராப்ளம், எ ஃப்ளூயிட் ஃபோர்ஸ், ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் தி இன்க்ளைன் சர்ஃபேஸ். ப்ராப்ளம் ரீட் பண்ணிக்கலாம். எ ரெக்டாங்குலர் பிளேட் 2 meters wide and 3 meters deep. அதாவது அதோட வித் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சம்மில் 2 meters கொடுத்துருக்காங்க. அதோட டெப்த் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 3 meters கொடுத்துருக்காங்க. ஸோ 2 x 3 ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் லைஸ் இன் தி வாட்டர் இன் சச் அ வே தட் இட்ஸ் பிளேன் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 30 degrees டு தி ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அதாவது இது அவங்களுக்கு வாட்டர் சர்ஃபேஸ். இந்த வாட்டர் சர்ஃபேஸ் கூட 30 degrees ஆங்கிள் மேக் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிளேட்டை வந்து வச்சுருக்காங்க. அண்ட் டிட்டர்மைன் தி டோட்டல் ப்ரெஷர் அண்ட் பொசிஷன் ஆஃப் சென்டர் ப்ரெஷர் வென் தி அப்பர் எஜ் இஸ் 1.5 meters பிலோ தி ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ். அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இதான் உங்கள் வாட்டர் லெவல், சரிங்களா? இதுதான் வாட்டர் லெவல். இந்த வாட்டர் லெவலில் ஒரு பிளேட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி இன்க்ளைண்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆங்கிளில் அப்படி இன்க்ளைண்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 degrees ஆங்கிளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ளைண்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பர் எஜ் எப்படி இருக்குது அப்படின்னா வாட்டர் லெவலில் இருந்து 1.5 meters தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க வியூ என்ன அப்படின்னா இது வந்து டாப் வியூ, சரிங்களா? இது வந்து டாப் வியூ, இதுதான் வந்து ஆக்சுவல் பிளேன். இந்த பிளேனோட டாப் வியூ, அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வியூவை செப்பரேட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் டயக்ராம்குள்ளே கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஆக்சுவல் டயக்ராம் என்ன, இதுதான் அந்த ஒயிட் கலர் லைன் என்ன அப்படின்னா வாட்டர் லெவல், அந்த கிரீன் கலர் லைன் என்ன அப்படின்னா அதுதான் உங்களோட பிளேன். அந்த பிளேன் வந்து வாட்டர் லெவலுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது வெறும் லைன் மாதிரி தான் தெரியும், பட் ஆக்சுவலாக அது பிளேன். தென் அதோட அப்பர் ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா வாட்டர் லெவல்ல இருந்து 1.5 meters கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், இப்போ நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டா எதெல்லாம் அப்படின்னா அதோட வித் வேல்யூ 2 meters, அதோட டெப்த் வேல்யூ 3 meters, தென் இன்க்ளைன்ட் ஆங்கிள் வேல்யூ 30 degrees, தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா 30 degrees, இந்த மூணு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சம்மை பாருங்க, சம்மளோட டயக்ராம் பாருங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது வந்து அந்த பிளேனோட டாப் வியூ அப்படின்னு சொன்னோம். டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டையும் சென்டர் ஆஃப் ப்ரெஷரையும் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பிளேட்டோட சென்டர் பாயிண்ட், ரெண்டு டயக்ராம்லையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன இருக்கும், கிராவிட்டி பாயிண்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேட்டோட மொத்த ஹைட் என்ன அப்படின்னா 3 meters, அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 1.5 meters தள்ளி இருக்கும். அதே வித்துல வந்து டோட்டலாக 2 meters, அப்படின்னா 1 meter தள்ளி இருக்கும். கரெக்டாக சென்டர் போர்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் இருக்கும், சரிங்களா? ப்ரெஷர் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, நாம தான் அந்த பொசிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சம்ல கொடுத்துருக்க டீட்டெயில் என்ன அப்படின்னா இந்த பிளேட்டோட அப்பர் எட்ஜ் இது வந்து வாட்டர் லெவல்ல இருந்து 1.5 meters தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டும் வாட்டர் லெவலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஹச் பார். அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கும் வாட்டர் லெவலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஹச் ஸ்டார். இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, தென் வந்து டோட்டல் ப்ரெஷர், இது எல்லாத்துக்கும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் சர்ஃபேஸ் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதோட ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். நம்ம இல்லை டேரெக்டாக ப்ராப்ளம் சால்விங் போனதுனால இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாட்டர் லெவலுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஹச் பார். வாட்டர் லெவலுக்கும் சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஹச் ஸ்டார், சரிங்களா? ஹச் பார் என்னங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ சம்ல எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா சம்ல டிட்டர்மைன் த டோட்டல் ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷர் ஆன் த ஃப்ளூயிட் எஃப் கேட்டிருக்காங்க. பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அதாவது ஹச் ஸ்டார் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ சம்ல நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி நீட் டு ஃபைண்ட் தி டோட்டல் ப்ரெஷர் இன் நியூட்டன், அது கண்டுபிடிக்கணும். அண்ட் வி நீட் டு ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் தி வாட்டர் லெவல், ஹச் ஸ்டார் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா?
ஓகே, இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ சம் அப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா F is equal to ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஏ இன்ட்டு ஹச் பார். ரோங்கிறது என்ன அப்படின்னா லிக்யூடோட டென்சிட்டி, ஜிங்கிறது கிராவிட்டி, ஏங்கிறது சர்ஃபேஸோட ஏரியா, எந்த சர்ஃபேஸ் மேலே ஃப்ளூயிட் ஆக்ட் ஆகுதோ அந்த சர்ஃபேஸோட ஏரியா. ஹச் பார்ங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் வாட்டர் லெவல் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இப்போ டயக்ராமில் இருந்து இந்த ஹச் பார் எப்படி அப்படிங்கன்னா, மீதி எல்லா வேலையும் நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து வாட்டரோட டென்சிட்டி வேல்யூ தெரியும், 1000 kg/m³ கண்டுபிடிச்சிடலாம். தென் கிராவிட்டி வேல்யூ 9.81 m/s² நமக்கு தெரியும். ஏரியா வேல்யூ பிளேட்டோட ஏரியா என்ன அப்படின்னா வித் இன்ட்டு டெப்த் 2 m × 3 m தெரியும். இந்த ஹச் பார் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஹச் பாரை டயக்ராம்லேருந்து எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஹச் பார்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹச் பாருங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டியில இருந்து வாட்டர் லெவலுக்கு இன்பிட்வீன்ல உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த டாப் எட்ஜ் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.5 m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஹச் பார் இஸ் ஈக்வல் டு என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 1.5 m இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஏபிங்கிற டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த டயக்ராமில். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பெருசாக காட்டியிருக்கேன், சரிங்களா. இந்த இடத்துல குட்டியாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதாவது டாப் எஜ்ஜுக்கிலிருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வரைக்கும் ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன். இந்த ஆங்கிள் வந்து 30 degrees, சம்மில் வந்து இன்க்ளைன்ட் ஆங்கிள் 30 degrees கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று விட்ட கோணம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஆப்போசிட் ஆங்கிள் எல்லாம் ஈக்குவல் தானே, அதனால இதுவும் 30 degrees தான். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1.5 m டிஸ்டன்ஸையும் இந்த ஏபிங்கிற டிஸ்டன்ஸையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இந்த ஹச் பார் அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஹச் பார் இஸ் ஈக்குவல் டு 1.5 + ஏபி அந்த டிஸ்டன்ஸ், சரிங்களா. இப்போ ஏடி ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செப்பரேட்டாக அங்கே வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா பிளேட்டோட சென்டரில் இருக்கும், ஏன்னா ரெக்டாங்கிள் பிளேட் தானே. டோட்டல் பிளேட்டோட லென்த் என்ன அப்படின்னா 3 m சம்மில் கொடுத்துருக்காங்க, 3 m டெப்த் வேல்யூ. அதில் பாதி அப்படின்னா என்ன தூரம் அப்படின்னா 1.5 m. ஸோ ஏபியில் ஏசியோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1.5 m இருக்கும். ஸோ ஏசி வந்து என்ன அப்படின்னா 1.5 m, ஆங்கிள் என்ன அப்படின்னா 30 degrees. நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் வேணும், ஏபி வேணும். ஸோ ஏபி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி இது காஸ் தீட்டான்னு போட்டேன், பட் ஆக்சுவலாக இட் இஸ் சைன் தீட்டா, சைன் 30 degrees. சைன் 30 degrees இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபர்னிஸ் வேல்யூ. சைன் 30 degrees, சரிங்களா. சைன் 30 degrees போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் பை ஹைபர்னிஸ் வேல்யூ வந்துடும். ஸோ ஏபி 15. சைன் 30 degreesக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/4, வி கேன் கால்குலேட் டெக் தட். இது வந்து சைன், இது காஸ் கிடையாது. அகெயின் அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா சைன் 30 degrees. சைன் 30 degrees சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச் வேல்யூ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஹச்ங்கிறது என்னது 1.5 m + ஏபிக்கான டிஸ்டன்ஸ். ஏபிங்கிறது என்ன அப்படின்னா சைன் 30 போட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாண்டிஸ் வேல்யூ. ஸோ ஏபி டிவைடட் பை 1.5 m, ஏபி டிவைடட் பை 1.5 m. ஸோ 1.5 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 1.5 sin 30. ஸோ 1.5 sin 30 என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்சுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 2.25 m கிடைக்குது. 2.25 m ஹச்சுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ஹச் பார் வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஹச் பார் வேல்யூ தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா தூக்கி போட போகிறோம். ஃபோர்ஸில் ரோங்கிறது தெரியும், டென்சிட்டி வேல்யூ, கிராவிட்டி வேல்யூ, ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா வித் இன்ட் டெப்த். ஸோ அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டென்சிட்டிக்கு 1000 kg/m³, டென்சிட்டிக்கு 9.81, சாரி கிராவிட்டிக்கு 9.81 m/s², டென்சிட்டி 1000 kg/m³, கிராவிட்டி 9.81 m/s², தென் ஏரியா என்ன அப்படின்னா பி இன்ட்டு டி, அதாவது 2 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 6 m² சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஹச் பார் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃப்ரம் த டயக்ராம். ஹச் பாரை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வேல்யூ 1,32,435 N நமக்கு கிடைக்குது, அதாவது 1.32 × 10⁵ N ஆர்
132 kN, 132.43 kN, எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வி நீட் டு ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர், அதாவது ஹச் ஸ்டார் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஹச் ஸ்டாருக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி வந்து வெர்டிக்கல் பிளேட்டுக்கு டெரைவ் பண்ணியிருப்போம். டெரைவ் பண்ணவொன்னே அதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ செக் பண்ணீங்க அப்படின்னா தெரியும், ஹச் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஜி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி சென்ட்ராய்டு ஆக்சிஸ் டிவைடட் பை ஏரியா இன்ட்டு ஹச் பார் பிளஸ் ஹச் பார். இதை நம்ம டெரைவ் பண்ணி எடுத்திருப்போம். இதே இன்க்ளைன் பிளேட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிற ஒரு டேர்ம் வந்து ஐஜி கூட என்ன ஆகுது அப்படின்னா மல்டிப்ளை ஆகிற மாதிரி அடிஷ்னலாக வருது. ஸோ இதை மட்டும் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்குன்னு அடிஷ்னல் டெரிவேஷன் பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இன்க்ளைண்டாக ஒரு பிளேட் வந்து ஒரு ஃப்ளூயிட்குள்ள இருக்குது அப்படின்னா, வெர்டிகல் பிளேட்டுக்கான ஹச் ஸ்டார் ஃபார்முலால ஐஜி கூட மட்டும் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து மல்டிப்ளை ஆகி வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ நவ் வி கேன் சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூ. ஐஜிங்கிறது என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி சென்ட்ராய்டு ஆக்சிஸ், அதாவது நீங்க வந்து ஐஜி ஃபார் ஸ்கொயர் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா பி டி கியூப் டிவைடட் பை 12, சரிங்களா? ஓகே, பிக்கு பதில் என்ன போடுவீங்க 2 மீட்டர், டிக்கு என்ன போடுவீங்க அப்படின்னா 3 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பி இன்ட்டு டி டி கியூபுக்கு டிவைட் பை 12. இது எந்த சர்ஃபேஸ், ரெக்டாங்கிள் சர்ஃபேஸ்னா ஒரு ஐஜி ஃபார்மில் வரும், சர்க்கிளு செமி சர்க்கிளு தென் வந்து ட்ரையாங்கிள். ஸோ என்ன சர்ஃபேஸோ அதுக்கு ஏற்ற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா அபவுட் தி சென்ட்ராய்டு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன் மீட்டர் பவர் 4 கிடைக்கும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தீட்டா என்னங்கிறது தெரியும், தீட்டா வந்து 30 டிகிரி, ஏங்கிறது 2 × 3 தெரியும், ஹச் பார் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இல்லை எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, ஐஜி மட்டும் நமக்கு தெரியாமல் இருந்தது, அதையும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் ஹச் ஸ்டார், தட் இஸ் 2.33 மீட்டர். ஸோ 2.33 மீட்டர் தள்ளி தான் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷருங்கிறது இருக்கு. வாட்டர் லெவல்ல இருந்து 2.33 மீட்டர் தள்ளி என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பிங்கிற பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி டோட்டல் ப்ரெஷர் அண்ட் தி பொசிஷன் ஆஃப் தி சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பை யூசிங் தி ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலாஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செகண்டா கர்வேச்சருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்ளம். லெட் மீ ரீட் த ப்ராப்ளம் நவ். த ஃபிகர் ஷோஸ் எ கேட் ஹேவிங் எ குவாட்ரண்ட் ஷேப் ஆஃப் ரேடியஸ் 2 மீட்டர். இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வாட்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபில் ஆயிருக்கு. ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ரேடியஸ் என்ன அப்படின்னா சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு குவாட்ரண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு கேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டியூ டு தி வாட்டர் பெர் மீட்டர் லென்த், அதாவது ஒரு மீட்டர் லென்த்துக்கு, ஒரு மீட்டர் லென்த்துக்கு வித்து இருந்தது அப்படின்னா அந்த கேட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எதனால் ஆக்ட் ஆகக்கூடியது அப்படின்னா சுற்றி வாட்டர் இருக்குல்ல, இந்த பக்கம் ஃபுல்லாக வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஆல்சோ தி ஆங்கிள் ஆஃப் தி டோட்டல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட், அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ஆங்கிள் என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி கர்வேச்சர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹரிசாண்டலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், FX அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட்டு, தென் வெர்டிக்கலாக ஒரு காம்போனன்ட் என்ன ஆகும் அப்படின்னா FY அப்படிங்கிற காம்போனன்ட் ஆக்ட் ஆகும். இதோட ரிசல்டன்ட் தான் என்ன அப்படின்னா உங்களோட டோட்டல் ப்ரெஷர் வேல்யூ, ரிசல்டன்ட் தான் என்ன அப்படின்னா உங்களோட டோட்டல் ப்ரெஷர் வேல்யூ. ஸோ FX FY கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதே டைமில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன், அதாவது ஆக்டிங் ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். சம்மில் கிவன்டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த கேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் வித் ஆஃப் த கேட் 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சார் 1 மீட்டர் எங்கே சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்து பெர் மீட்டர் லென்த்துக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேட்டோட வித்தை வந்து நம்ம வந்து 1 மீட்டர் இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கணும். இதுதான் அந்த கேட், சரிங்களா? அந்த கேட் வந்து கர்வ் ஷேப்பில் இருக்கு, அதோட வித்து வந்து 1 மீட்டர் இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கேட்டை மட்டும் செப்பரேட்டாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து சம்மில் கொடுக்கல, ஆக்சுவலாக சம்மில் கொடுத்துருக்க டயக்ராம் என்ன அப்படின்னா இதுதான் சம்மில் கொடுத்துருக்க டயக்ராம். இது வந்து செப்பரேட்டாக அந்த உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக அந்த கேட்டை மட்டும் நான் என்ன பண்ண அப்படின்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். இந்த கேட்டோட கர்வேச்சர் ரேடியஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 2 மீட்டர், கேட்டோட வித் என்ன அப்படின்னா 1 மீட்டர். ஏன்னா பெர் 1 மீட்டர் லென்த்துக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸை வந்து நாம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால நான் வித்தை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், 1 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கர்வுக்கு
இமேஜினரியா ஒரு வேர்டிக்கல் பிளேன் ஒன்று டிரா பண்றேன், அதே மாதிரி இமேஜினரியா ஒரு ஹரிசாண்டல் பிளேன் என்ன பண்றேன் அப்படின்னா டிரா பண்றேன். ஏன் அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ்ங்கிற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி வேர்டிக்கல் பிளேன். வேர்டிக்கல் பிளேனுக்கு பெர்பண்டிகுலரா ஆக்ட் ஆகிற காம்போனன்ட் தான் என்ன அப்படின்னா எஃப் எக்ஸ். அதே மாதிரி எஃப் ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் பிளேன் இருக்குல்ல, நான் இமேஜினரியா டிரா பண்ண ஹரிசாண்டல் பிளேன், இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு பெர்பண்டிகுலரா ஆக்ட் ஆகிற ஒரு காம்போனன்ட் தான் என்ன அப்படின்னா எஃப் ஒய். ஸோ அதனால இந்த கர்வேச்சர், இந்த கர்வ்டு ஷேப் கேட்டுக்கு இமேஜினரியா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வேர்டிக்கல் பிளேனையும் ஒரு ஹரிசாண்டல் பிளேனையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வித் வந்து என்ன அப்படின்னா 1 மீட்டர், இதோட ஹைட் என்ன அப்படின்னா 2 மீட்டர். ஏன் 2 மீட்டர் அப்படின்னா கர்வோட ரேடியஸ் தானே உங்களுக்கு இந்த ஹைட்டாக இருக்கும், கர்வோட ரேடியஸ் 2 மீட்டருங்கனால உங்களுக்கு இந்த பிளேனோட ஹைட்டும் 2 மீட்டர், வித்து 1 மீட்டருங்கிறதுனால பிளேனோட வித்து என்ன அப்படின்னா 1 மீட்டர். ஸோ அதே மாதிரி ஹரிசாண்டல் பிளேனுக்கு ஹரிசாண்டல் பிளேனோட லென்த் என்ன அப்படின்னா 2 மீட்டர், அதோட வித் என்ன அப்படின்னா 1 மீட்டர். சரிங்களா? ஓகே, இப்போ எஃபெக்ட்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எஃபெக்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா சேம் எஃபெக்ட்ஸுங்கிறது நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் பிளேட்லையோ இன்க்ளைன் பிளேட்லையோ டோட்டல் ப்ரெஷர் பார்த்தோமோ அதே ஃபார்முலா தான். த ஃபோர்ஸ் டியூ டு த ஃப்ளூயிட் ஆக்டிங் ஆன் தி வெர்டிக்கல் இமேஜினரி பிளேன், எஃபெக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஏ இன்ட்டு ஹச் பார். ரோங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு டென்சிட்டி வேல்யூ 1000 kg/m³. ஜிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிட்டி வேல்யூ 9.81 m/s². ஏங்கிறது என்ன அப்படின்னா எந்த பிளேனை கன்சிடர் பண்ணிருக்கீங்களோ அந்த பிளேனோட ஏரியா. ஸோ எஃபெக்ட்ஸுங்கிறது வெர்டிக்கல் பிளேன் மேலே ஆக்ட் ஆகும். வெர்டிக்கல் பிளேனோட ஏரியா என்ன அப்படின்னா 1 m × 2 m வித்து இன்ட்டு ஹைட்டு. ஸோ 1 × 2 m என்ன அப்படின்னா 2 m², அதுதான் ஏரியா. ஹச் பாருங்கிறது என்ன அப்படின்னா இந்த பிளேனுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா எங்கே ட்ரா பண்ணுவீங்க, இந்த இடத்துல ட்ரா பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் ட்ரா பண்ணுவீங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா டோட்டல் ஹைட், டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னா 2 m. ஸோ அதில் எங்கே இருக்கும் அப்படின்னா பாதி இடத்துல இருக்கும். ஸோ 1/2 × 2 டோட்டல் ஹைட்டுக்கு எங்கே இருக்கும் பாதியில் இருக்கும். ஸோ ஹச் பார், ஹச் பார்ங்கிறது இங்கே தான் வாட்டர் லெவல் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டர் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ 1 மினிட். ஸோ வாட்டர் லெவலுங்கிறது ஏ பாயிண்ட்லேயே இருக்குது. சப்போஸ் ஏ பாயிண்ட்டை விட உயரமான இடத்துல வாட்டர் லெவல் இருந்தது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த 1/2 × 2 ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு வாட்டர் லெவல் எங்கே தான் இருக்குது அப்படின்னா இந்த ஏங்கிற பாயிண்ட் வரைக்கும் தான் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் லெவல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஹைட் எடுத்துக்கிறது வாட்டர் லெவலில் இருந்து அந்த வெர்டிக்கல் பிளேனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். டோட்டல் ஹைட்டு 2 அப்படின்னா இதில் பாதிட்டு இருக்கும், 1/2 × 2 தட் இஸ் 1 m. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹச் பார் வேல்யூ. ஸோ இப்போ நான் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ரோக்கு பல 1000, ஜிக்கு பல 9.81, ஏக்கு பல அந்த பிளேனோட ஏரியா, தென் ஹச்சுக்கு பதிலாக அந்த பிளேனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் ஃப்ரம் தி வாட்டர் லெவல், அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த ஜி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், வாட்டர் லெவலில் இருந்து ஜிங்கிற பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸாக என்ன அப்படின்னா ஹச் பார். அதை நான் என்ன பண்ணிட்டேன், மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எஃபெக்ட்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 19,620 N எனக்கு எஃபெக்ட்ஸ் வேல்யூ கிடைக்குது. இதே மாதிரி ஹரிசாண்டல் பிளேன் மேலே ஆக்ட் ஆகிற எஃப்ஒய் அப்படிங்கிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன அப்படின்னா இந்த கர்வேச்சரில் ஆக்ட் ஆகிற, அந்த கர்வேச்சரில் ஆக்ட் ஆகிற வாட்டரோட வெயிட். சரிங்களா? அந்த கர்வேச்சரில் ஆக்ட் ஆகிற வாட்டரோட வெயிட் அதுதான் வந்து என்ன அப்படின்னா வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும். கர்வ் மேலே ஒரு வாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கர்வ் மேலே வாட்டர் கிராவிட்டியில் அதோட வெயிட்டு ஃபுல்லாக அது மேலே ஆக்ட் ஆகும். சரிங்களா? அந்த கிராவிட்டினால் ஆக்ட் ஆகிற வெயிட்டு தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் காம்போனண்ட்டோட வேல்யூ. ஸோ எஃப்ஒய் அப்படின்னா என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் தி வாட்டர் சப்போர்ட்டட் பை ஏபி. ஏபிங்கிறது என்ன அப்படின்னா கர்வ். சரிங்களா? ஏபிங்கிறது உங்களோட கர்வேச்சர் கேட்டு, அந்த கர்வேச்சர் தான் இது ஏபி. ஸோ வெயிட்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸுங்கிறது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. கிராவிட்டின்னு வரும்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. மாஸ்னா என்ன அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், அதாவது டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். அப்போ மாஸ் வேணும் அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா ரோ. வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா இன்ட்டு வித்து. சரிங்களா? அதான் அங்கே போட்டிருக்கோம். டென்சிட்டிங்கிறது ரோ, அப்புறம் ஜி, அது ரெண்டையும் சேர்த்து ரோ ஜி அப்படின்னு போட்டிருக்கேன். வால்யூம் ஆஃப் ஏஓபி, அதாவது நம்ம இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் கவர் பண்ணுற வால்யூம், இந்த கர்வ் கவர் பண்ணுற டோட்டல் வால்யூம் தான் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான வால்யூம். சரிங்களா? அந்த வால்யூமோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏபி, கர்வோட ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு அதோட என்ன வேல்யூ, வித்தோட வேல்யூ. ஓகே, அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம்.
ஏரியா ஆஃப் தி ஏபி கர்வ் இன்ட் என்ன அப்படின்னா வித் வேல்யூ. வித் வந்து எனக்கு 1 மீட்டர் அப்படிங்கிறது தெரியும். ரோ வேல்யூ 1000 kg/m³. ஜி வேல்யூ என்ன அப்படின்னா 9.81. ஏரியா ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு குவார்டர் சர்க்கிள், சரிங்களா. குவார்டர் சர்க்கிள்னால பையார் ஸ்கொயர்ங்கிறது என்ன அப்படின்னா சர்க்கிளோட ஏரியா. 1/4 பை ஆர் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா குவார்டர் சர்க்கிளோட ஏரியா, அவ்வளவுதான். இது வந்து பை ஆர் ஸ்கொயர், பை டி ஸ்கொயர்ங்கிறது 2ங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ், சரிங்களா. ஸோ பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது சர்க்கிளுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா. அதே டிவைட் பை 4 போட்டேன் அப்படின்னா குவார்டர் சர்க்கிளானுக்கான ஏரியா வந்தது. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 30,819 நியூட்டன் வெர்டிக்கல் காம்பனன்ட் கிடைக்குது. ஸோ ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஸ்கொயர் பிளஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஸ்கொயர். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்ங்கிறது 19620 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் 30819 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரூட்டுக்கு போல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பவர் 1/2 போட்டிருக்கேன். ரூட் ஒன்று தான், பவர் 1/2 ஒன்று தான். ஆன்சர் என்ன அப்படின்னா 36,534.4 நியூட்டன். அதுதான் என்ன அப்படின்னா ரிசல்டன் ஃபோர்ஸோட வேல்யூ. அது எந்த ஆங்கிள் ஆக்ட் ஆகுது அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் டிவைட் பை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ரிசல்டன் ஃபோர்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் படிச்சிருப்பீங்க. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் டிவைட் பை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். வெர்டிகல் டிவைட் பை ஹரிசாண்டல் டேன் இன்வர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆங்கிள் 57 டிகிரி. ஸோ உங்களுக்கு 57 டிகிரியில் உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து உங்களோட டோட்டல் ரிசல்டன் ஃபோர்ஸ் எஃப். அது வந்து என்ன ஆங்கிள் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டல் கூட 57.3 டிகிரியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. So this is how we can calculate the different components of force of the curved surface when it is submerged in the fluid. Thank you.